TNAU applicants கேட்டிருந்தீங்க அப்ளிகேஷன்ல வந்துட்டு ப்ரிவியூ சப்மிட் பண்ணாமே நான் ஃபீஸ் பே பண்ணிட்டேன் ப்ராப்ளம் இல்லையா அப்படின்லாம் கேட்டிருந்தீங்க நீங்கள் எவ்வளோ டைம் வேணாலும் உங்களோட சாய்ஸ் ப்ரெஃபரன்ஸ் எடிட் பண்ணலாம் இன்னைக்கு ஈவினிங் வரைக்கும் நீங்கள் பண்ணலாம் அதாவது நம்மளோட லாஸ்ட் டேட் இன்னைக்கு தானே ஸோ இன்னைக்கு நீங்கள் எடிட் பண்ணலாம் நாளைக்கு தான் நீங்கள் பண்ண முடியாது இன்றைக்கும் நீங்கள் பண்ணலாம் கவுன்சிலிங் ஃபீ பே பண்ணி ப்ரிவியூ கன்ஃபார்ம் கொடுத்துட்டாலுமே நீங்கள் காலேஜ் செலக்ட் பண்ணலாம் பிகாஸ் உங்களுக்கு இன்னும் டைம் இருக்குது எவ்வளோ டைம் வேணாலும் பண்ணலாம்னு சொல்லிவிட்டு அவங்க ஆல்ரெடி என்ன பண்ணிட்டாங்க அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம் உங்களோட கோர்ஸ் காம்பினேஷன் பார்த்துட்டு எல்லாத்தையுமே ஸ்லைடிங்க்கு கரெக்டாக இருக்குமா அப்படிங்கிறதையுமே பார்த்துக்கோங்க உங்களோட சாய்ஸ் ப்ரெஃபரன்ஸ் எல்லாமே கேட்டிருந்தீங்க பெஸ்ட்டு சாய்ஸ் ஃபில்லிங்கும் கேட்டிருந்தீங்க பெஸ்ட்டு சாய்ஸ் ஃபில்லிங்க்கு எந்த ஒரு ட்ரிக்கும் கிடையாது ஃபஸ்ட்டு நீங்கள் கவர்மெண்ட் காலேஜ் கொடுங்க அதுக்கப்புறமா அஃபிலியேட்டட் காலேஜில் உங்களுக்கு கன்வீனியண்ட்டான காலேஜஸ் கொடுங்க டாப் காலேஜஸ் கொடுங்க ஓகேவா ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களுக்கு என்ன குரூப் இன்ட்ரெஸ்ட்டோ அந்த கோர்ஸை ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா செகண்ட் ப்ரையாரிட்டி தேர்ட் ப்ரையாரிட்டிக்கு போங்க ஓகேவா தென் சேவ் ப்ரெஃபரன்ஸ் அண்ட் ப்ரொசீட் கொடுத்தீங்கன்னா போதுமானது இது கொடுக்காமையே சில பேர் என்ன பண்ணிடுறீங்க கவுன்சிலிங் ஃபீ பே பண்ணிடுறீங்க அப்போது நீங்கள் இப்போது ஸ்லைட் பண்ணி நான் என்ன பண்ணியிருக்கேன் இப்போ ட்ராக் பண்ணி ஏதாவது சேஞ்ச் பண்ணியிருக்கேன்னா சேவ் ப்ரெஃபரன்ஸ் கொடுக்கலைன்னா அந்த சேவ் ப்ரெஃபரன்ஸோட அந்த லாஸ்ட்டாக நான் பண்ண சேஞ்சஸ் வந்துட்டு அதில் ஆட் ஆகாது சேவ் ப்ரெஃபரன்ஸ் கண்டிப்பாக கொடுக்கணும் அப்போ தான் லாஸ்ட்டாக பண்ண ப்ரெஃபரன்ஸ் சேஞ்ச் ஆகிருக்கும் இதையும் பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் செக் பண்ணிக்கோங்க உங்களோட அப்ளிகேஷனில் லாஸ்ட்டாக கொடுத்துருக்கிற அந்த சாய்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அண்ட் தென் ஆல்சோ அஃபிலியேட்டட் காலேஜஸில் மேனேஜ்மெண்ட் சீட்ஸ் வேணும்னாலும் லோ ஃபீஸ் லோ கட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு வித்தவுட் டொனேஷனில் அக்ரி ஹார்ட்டி வேணும்னாலும் ஃப்ரீ கன்சல்டன்ட் தான் ஸ்பாட் அட்மிஷன் தான் டைரக்ட் அட்மிஷன் கவுன்சிலிங் எதுவும் கிடையாது ஸோ அதுக்கு இன்ஸ்டாகிராம் இல்லை அப்படின்னா டெலிகிராமில் நீங்கள் உங்களோட டவுட்டை கிளியர் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் இப்போ வேகன்சி பொசிஷனும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி நம்மளுக்கான கவுன்சிலிங் டேட்டும் கொடுத்துருக்காங்க எக்ஸ் சர்வீஸ்மேன் கோட்டாக்கு இதையும் பார்த்துக்கோங்க வேகன்சின்னு பார்க்கும்போது 4 வேகன்ட் இருக்குது ஸோ இதில் கவுன்சிலிங்க்கு எத்தனை பேரை கால் ஃபார் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுமே கொடுத்துருக்காங்க ஸோ இந்த லிஸ்ட்டை செக் பண்ணிக்கோங்க லிஸ்ட்டை செக் பண்ணவங்க கண்டிப்பாக இன்றைக்கி அட்டன் பண்ணுங்கள் அட்டன் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு நெக்ஸ்ட் சான்ஸ் அப்படிங்கிறது இருக்கா சீட் இருக்கா அப்படிங்கிறது எல்லாமே தெரியும் ஓகே வேறு என்ன டவுட் இருந்தாலுமே கமெண்ட் பண்ணுங்கள் ஆல் த பெஸ்ட் ஆல் ஆஃப் யூ ஷேர் யுவர் நாலேஜ் ஆஸ் மச் ஆஸ் யூ கேன்